வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் அறுவடை விவசாயிகளுக்கானது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும். 2021 ஜூலை 20 செவ்வாய்க்கிழமை காலை 6 மணி வானிலை சுருக்கம். அதாவது வானிலை விரிவான வானிலை அறிக்கையில் விவரமாக அமைப்புகளை சொன்னோம். இதில் நம்ம தமிழக வரைபடத்தை வைத்து சுருக்கமாக சொல்ல இருக்கிறோம். அதாவது நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு வாரமாகனு சொல்லலாம், சுமார் 4-5 நாட்களாகவே சென்னை சுற்று வட்டாரத்தில் நல்ல மழை, நேற்றும் மழை, பல மணி நேரங்கள் நீடித்த மழை. நேற்று முன்தினம் வட சென்னை, சென்னை மாநகருக்கு சென்னை மாநகரம் மற்றும் வட சென்னை, நேற்று ஒட்டுமொத்த சென்னை சுற்று வட்டாரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் எல்லாமே நல்ல மழை பெய்தது. நாம் எதிர்பார்த்தோம், ஆனால் உறுதிப்படுத்த முடியவில்லை என்றோம். ஆனால் அடுத்த அறிக்கையை வழங்குவதற்குள்ளார அது நல்ல மழையே பெய்துவிட்டது. அடுத்தபடியாக இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் வானிலை, அதாவது தென்சீன கடலில் ஒரு சிஸ்டமும் பசிபிக் பெருங்கடலில் ஒரு இன்ஃபா புயலும் நம்முடைய வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் ஒடிசா கடலோரத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலையும், ராஜஸ்தான் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியும் நிலை கொண்டிருக்கிறது. இதனால் காற்றானது பகுந்தளிக்கப்படுகிறது. ஆனால் அளவான காற்றாக இதுவரைக்கும் நுழைந்து கொண்டிருக்கிறது. அதாவது கிழக்கு நோக்கியும் பயணிக்கிறது, வடகிழக்கு நோக்கியும் பயணிக்கிறது, அரபிக்கடலில் வடக்கு நோக்கியும் பயணிக்கிறது. ஆக ஒட்டுமொத்த அரபிக்கடலோர மாநிலங்கள் எல்லாமே கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிழக்கு நோக்கி பயணிக்கும் காற்றும் ஒடிசா நோக்கி பயணிக்கும் காற்றும் மெல்ல அதிகரிக்கிற காரணத்தினால் காற்றோட வேகம் சற்று அதிகரித்தாலும் சாரல் மழையாக தொடங்கி மெல்ல படிப்படியாக தமிழகம் எங்கும் எல்லா மாவட்டங்கள்லையும், அதாவது இன்றைக்கு நேற்றைக்கு மழை எங்கே பெய்திருக்கும்னா இங்கே பார்த்தோம். அடுத்தது ஈரோடு மாவட்டம், நேற்று இந்த மொடக்குறிச்சி ஈரோடு தெற்கு பகுதியில் பெய்திருக்கும். அதேபோல் நீலகிரி மாவட்டத்திலையும் கனமழை பெய்திருக்கும் நேற்று இரவு. அதேபோல் நேற்றைக்கு இங்கே எல்லாம் சாரல் மழை, அப்பாச்சி கவுண்டர் முதல்ல விடிய விடிய மழை, கனமழையாகவே பெய்கிறது. அதை தாண்டி வழுக்குப்பாறை மற்றும் கிணத்து கடவுளை சாரல் மழையாக பெய்து கொண்டிருக்கிறது, லேசான மழையாக. ஆனால் அப்பாச்சி கொண்டிருந்த மதியில் மழை தொடங்கிவிட்டது. இன்னும் பார்த்தீங்கன்னா வால்பாறையில் நல்ல மழை பெய்திருக்கும். நல்ல மழைனா ஒரு 8-10 சென்டிமீட்டருக்குள்ளார இருக்கும் மழை இருந்திருக்கும். டோட்டல் இங்கெல்லாம் மழை தொடங்கிவிட்டது, சாரலாக பெய்து கொண்டிருக்கிறது, இங்கெல்லாம் தொடங்க இருக்கிறது. ஆக வரக்கூடிய 21 நாளை இன்னும் கொஞ்சம் கூடும் மழைப்பொழிவு, தென்மேற்கு பருவமழை. அதாவது எல்லையில் இருக்கக்கூடிய மழை மலை மீது வரும், மலையை தாண்டி கணவாய்க்குள்ளார வரும். 23, 24, 25 தேதிகளிலே கணவாய், அதாவது மலையையும் தாண்டி அடுத்த மாவட்டங்களுக்கும் சாரல். கணவாய் பகுதிகளில் நுழையக்கூடியது உள்ளே வந்து, அதாவது உதாரணத்திற்கு பாலக்காட்டு கணவாய் மழை 23-24 திருப்பூர் மாவட்டம் வரைக்கும் வந்து எட்டும் சாரல் மழையாக, 26 இன்ச் வரைக்குமே. அதே போல் இந்த பக்கம் வால்பாறை மற்றும் கொடைக்கானல் பகுதியில் மழை அப்படியே நெத்தம் வரைக்கும் கூட சாரல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் உடுமலைப்பேட்டை மழை மடத்துக்குளம் தாண்டி பழனி வரைக்கும் சாரல் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது 23-24, 25, 26 தேதிகளிலே. அதே போல் தேனி மழை மதுரையோட மேற்கு பகுதி வரைக்கும், அதே போல் தேனி மழை தெற்கு பகுதி தேவாரம் அப்படியே தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய போடிநாயக்கூர், நேற்று மழை, அதாவது தேவாரம் மற்றும் அது உத்தமபாளையம் தெற்கு பகுதியாம் அந்த கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் நேற்று மழை பெய்தது. அந்த மழை பார்த்திங்கன்னா விருதுநகர் முறை மாவட்டம் வரைக்கும் வரக்கூடிய 23-24 சாரலாக எட்டும். அதே போல் தென்காசி திருநெல்வேலி மழை, அது கணவாய் பகுதியில் இருப்பது, அது தூத்துக்குடி மாவட்ட எல்லை வரைக்கும் 23-24, 25, 26 தேதிகளில் சாரலாக எட்டும். மற்ற மாவட்டங்களுக்கு எப்படி இருக்கும், அறுவடை மற்றும் இதர பணிகள் எப்படி நாம் செய்யலாம் என்பதை பார்ப்போம். அதாவது இப்போ மெல்ல தீவிரமடையுது மழை, நேற்றை விட இன்றைக்கு சாரல் கொஞ்சம் கூடும், மழைப்பொழிவு கொஞ்சம் கூடும். அப்போ வெப்பசலன மழை நேற்றைக்கு இங்கே பெய்ததா, இன்றைக்கு அந்தளவு இருக்காது, ஆனால் இருக்கும். இந்தளவுக்கு கனமழை இல்லாவிட்டாலும் மிதமான மழை இருக்கும் அங்கே சென்னையில். இந்த மாவட்டங்களையும் ஆங்காங்கே மழை இருக்கும் ஒரு சில இடங்களில், இங்கேயும் ஓரிரு இடங்களில் மழை இருக்கும் இன்றைக்கு. ஒவ்வொரு நாளும் 1:30 நிமிட அறிக்கையில் சரியாக அன்றைய மழையை, மாலை இரவு மழையை அன்றைக்கு வெப்பநிலையை பொறுத்து அறிவிக்கலாம். ஆகவே இன்றைக்கு மதியம் 1:30 நிமிட அறிக்கையில் பாருங்கள் இங்கே எங்கே மழை இருக்கும்னு. அடுத்தது 23-24 சாரல் எட்டும், இதுவரைக்கும் எட்டும், இப்படி இதுவரைக்கும் பாருங்கள், இதுவரைக்கும் சாரல் எட்டும் 23-24. ஆக சாரல் எட்டுனா இங்கே மேகம் சூழ்ந்து காணப்படும், ஆங்காங்கே தூறல் துளி விழும்.
23, 24, 25, 26 காற்றும் கொஞ்சம் சாரல் காற்றாக இதமான குளிர்ச்சியான காற்றாக வீசிக்கொண்டிருக்கும். காற்று இங்கே மட்டும் இல்லை, இந்த காற்று டெல்டா மாவட்டத்துக்கு வரும் ஆடிக்காற்று, மற்றும் இந்த இந்த செங்கோட்டை காற்றும் இங்கே போகும் டெல்டா மாவட்டத்தோட பின் தெற்கு பகுதி. அதே போல் இந்த ஆரல்வாய் மொழி காற்றும் இங்கே போகும். அதே போல் கன்னியாகுமரியோட தெற்கு பகுதியிலிருந்து குமரி கடல் காற்று எல்லாமே இப்படி பயணிக்கும் என்பதனால் டெல்டா மாவட்டத்தில் மேற்கிலிருந்தும் காற்று இருக்கும், தெற்கிலிருந்தும் காற்று இருக்கும். டெல்டா மாவட்டத்தோட வேதாரண்யம் முனையில் டெல்டாவோட தெற்கு பகுதி, நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு, திருவாரூர் மாவட்ட தெற்குல வரக்கூடிய நாட்களில் பலத்த காற்று தெற்கு காற்று இருக்கிறது. மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் சாரல் தூரல் இப்படி தான் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த எல்லா இடத்துக்குமே சுத்தமாக வறண்ட வானிலை, மழையே பெய்யாதுன்னு இல்லை, தென்மேற்கு பருவமழை வலுத்து பெய்தாலும் இங்கே எப்பொழுதும், அதாவது பெரும்பாலும் மாலை இரவு நேரங்களில் அதிகாலை நேரங்களில் ஆங்காங்கே நனைக்கு மழை, தூரல் மழை, சாரல் மழை, லேசான மழை என்று இந்த எல்லா பிற மாவட்டங்கள்லையும் இருக்கும். ஆகையினால் வாய்ப்பு இருக்கும் பொழுது நீங்கள் அறுவடை செய்து கொள்ளணும். வெயில் அடிக்கும் பொழுது முற்பகலில் அறுவடை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க, தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருங்க. நீங்கள் அதுமாரி செங்கல் சூளை, இந்த பக்கம்லாம் செங்கல் சூளை நீங்கள் கொளுத்தலாம். ஏன்னா பாதிக்கும் மழை இல்லை, சும்மா தூரல், சும்மா நனைக்கும் மழை தான். அறுவடைனா தானியங்களை நனைந்து விடும், அறுவடை தானியங்கள் நனைந்து விட்டால் முளைப்பு திறன்லாம் குறையும், ஆகிற அந்த பாதிப்பு இருக்கும் என்பதனால் அதுக்கு தான் பிரச்சனை. ஆனால் நீங்கள் பிற பணிகளெல்லாம் எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் மேற்கு தொடர்ச்சி மழையில் தொடர்ந்து இப்போ தொடங்கி இருக்கிற மழை தொடர்ந்து இந்த மாத இறுதி வரைக்கும் இருந்து கொண்டிருக்கும், அடுத்த மாதமும் தொடரும், நல்ல மழை காத்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மழை அணைகள் எல்லாம் இந்த மாத இறுதிக்குள்ளே பெரும்பாலான அணைகளை நிரப்ப வாய்ப்பு இருக்குது. நிரம்பாத அணையெல்லாம் அடுத்த மாதம் ஆகஸ்ட் 3 நிரப்ப இருக்குது. அப்படியும் எது நிரம்பலைன்னா ஆகஸ்ட் 5 பெரும்பாலும் எல்லா அணையும் நிரம்பிடும். மேட்டூர் தவிர மேட்டூர் மட்டும் ஏறுமுகத்துக்கு சென்று கொண்டே இருக்கும். ஆகஸ்ட்டில் ஆகஸ்ட் இறுதியில் கணிசமான அளவை எட்டிவிடும், 100 எட்டிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகஸ்ட் இறுதியில். ஆகஸ்ட் 15 மேலே கொஞ்சம் வேகம் எடுக்கும். ஆகஸ்ட் 15 மேலே மேட்டூரோட மட்டத்தோட உயரம் மட்டம் வேகம் எடுக்கும், 100 தாண்டினோம், தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 120 நெருங்கி கொண்டிருக்கும் தர நிரம்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிரம்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் வானிலையை பார்ப்போம். அதெல்லாம் 15 மேலே ஆகஸ்ட் இறுதியில் தான் அப்படி மேட்டூர் நிரம்பினா நிரம்பும். ஆகவே பாய்க்கான எல்லாத்துக்கும் நல்ல சிறந்த நீர் வரத்து இருக்குது, திட்டமிட்டு கொள்ளுங்கள் எல்லாத்துக்குமே. ஆகவே வரக்கூடிய மழை சாரல் மழையாக வரும் என்பதை நீ கருத்தில் கொண்டு முற்பகலில் அறுவடையை செய்து, தூரல் சாரலில் பாதிக்காத அளவுக்கு அறுவடை செய்து, பணியை திட்டமிட்டு வேளாண்மை செய்யவும். இடைவெளியை பயன்படுத்தி நீங்கள் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு 100 இருக்கா, 10 நீங்கள் வந்து மழைநீர் சேகரிப்பு அமையுங்க. 10 இருக்கா, 1 மழைநீர் சேகரிப்பு அமையுங்க. அது உங்களுக்கு இப்பொழுது தெரியாது, நிச்சயமாக கை கொடுக்கும். என்னிடம் தொலைபேசியில் அழைப்பவர்கள் எல்லாமே மழைநீர் சேகரிப்பு அமைத்தேன், தேக்கி வைத்து கொண்டிருக்கிறேன், நிம்மதியாக வானத்தை பார்க்காமல் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன் என்ற தகவல் இன்னும் பல விவசாயிகளிடம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் சேமியுங்கள், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். மதியம் 1:30 அறிக்கையில் அடுத்து வருகிறது அகில இந்திய வானிலை அறிக்கை, அணைகள் மட்டங்கள் வருகிறது, கர்நாடக அணைகளோட நீர்பிடிப்பு பகுதி வானிலை. மாலை இன்று மாலைக்குள், நிச்சயமாக இன்று இரவுக்குள் நீண்டகால வானிலை அறிக்கை 2022 ஜனவரி இறுதி வரை பருவம் தப்பிய மழை ஜனவரியிலும் இருப்பதாக தெரிகிறது என்பதை அறிவிக்க இருக்கிறேன். ஆகவே தொடர்ந்து இணைந்திருங்கள், சந்திப்போம், நன்றி.